ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபுட் ஹப். இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் நகட்ஸ் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக நல்லா இருக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனே வரும். ஓகே, இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நான் வந்து 500 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அதனுடைய ஓரங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ இதை பவுடர் பண்ணியாச்சு. இதுலேயே நம்ம வந்து இப்போ அந்த சிக்கன் எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறலாம். சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதில் நான் வந்து 1 டீஸ்பூன் கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன், இப்போ 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கறலாம், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நான் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதனுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃப்ளாட் பண்ணிக்கிறலாம். நான் வந்து அந்த ஒர்க் ஸ்டேஷனை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து கீழே வந்து ஆயில் தடவிட்டு அதுக்கு மேலே நான் வந்து இந்த சிக்கனை சேர்த்து நல்லா தட்டிக்கிறலாம். நல்லா ஃப்ளாட்டாக நம்ம வந்து தட்டிட்டு அந்த ஓரங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணிடணும். ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணால் தான் நமக்கு வந்து ஈவனாக வரும். அப்போ தான் அந்த கியூப் அழகாக நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கலாம். கடைசியாக நம்ம வந்து கட் பண்ணதையும் நம்ம வந்து அதே மாதிரி ஃப்ளாட் பண்ணி கியூப் கியூபாக சேர்த்து போட்டுக்கறலாம். இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து கியூபாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ண முன்னாடி கத்தியில் லேசாக எண்ணெயை தடவிக்கங்க. அப்போ தான் நம்ம கட் பண்ணையில் கொஞ்சம் ஈஸியாக அது வந்து கட் ஆகும். கத்தியில் வந்து ஒட்டாமல் வரும், அதுக்காக தான். இப்போ எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணிட்டேன். நான் எடுத்து காட்டுறேன், அதனுடைய திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இதுக்கு மேலே ரொம்ப திக்காக இருக்க தேவையில்லை, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஓகே, இது இப்படி இருக்கட்டும். இப்போது நான் வந்து 4 முட்டை எடுத்திருக்கேன். 4 eggs வந்து நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம வந்து கோட் பண்ணி போடுறதுக்காக, இந்த நகட்ஸ்க்காக நான் வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மைதா மாவில் நான் வந்து 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் 3 நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச அந்த சிக்கனை வந்து எடுத்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து மைதா மாவில் நல்லா கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எக்கில் போட்டுறணும். எக்கில் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை வந்து நம்ம அந்த மாவுலேயே போட்டுறணும். மாவில் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். டபுள் கோட்டிங் கொடுக்கணும். இது மறுபடியும் எக்கில் தான் நம்ம போட போகிறோம். அந்த மாவை நல்லா தட்டிட்டு போடுங்க. எக்கில் போட்டு மறுபடியும் எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டுடலாம். பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா அதில் வந்து நல்லா டேப் பண்ணி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அது நல்லா கோட் ஆகிற அளவுக்கு
தட்டிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கரலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து எல்லாத்தையுமே இதே மாதிரி பிரெட் க்ரம்ஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கரலாம், ஃப்ரீசரில் வச்சுக்கரலாம். இதை நீங்கள் வந்து ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சு நம்ம வந்து எப்போ வேணாலும் நம்ம எடுத்து பொறிச்சு சாப்பிட்டுக்கரலாம். நோம்பு நேரத்தில் கூட இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டோம்னா இஃப்தார் டைமில் எடுத்து இந்த மாதிரி பொறிச்சு சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நார்மல் டேஸில் கூட இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ஈவினிங்கில் குழந்தைங்க வரும்போது கூட நம்ம வந்து அவங்களுக்கு பொறிச்சு கொடுக்கலாம். அதனால் நம்ம வந்து உடனுக்குடன் செய்ய முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டோம்னா இது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த டைமில் நான் வந்து அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றி நான் காய வச்சுருக்கேன். ஆயில் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அந்த நக்கட்ஸ் எல்லாத்தையும் போட்டுடலாம். போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் நல்லா பொறிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து மறுபடியும் ஒரு தடவை திருப்பி விட்டுட்டு இதை நல்லா பொறிஞ்சிருச்சு எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு. ஈவினிங் டைமில் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்பெஷலி குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கன் நக்கர்ஸ் நான் வந்து பொறிச்சு எடுத்துட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம இந்த சிக்கன் நக்கட்ஸ் சாப்பிட்றதுக்காக நம்ம ரெஸ்டாரண்ட்லாம் போக தேவையில்லை. நம்ம வீட்டிலையே அழகாக செஞ்சு சாப்பிட்றலாம். வீட்டிலையே செய்யல நமக்கு வந்து குவான்டிட்டியும் நிறையா கிடைக்கும் நம்ம வந்து எடுக்கிற சிக்கனில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபுட் ஹப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். அஸ்ஸலாமு அலைக்கும்.